Hello friends, welcome to Damsel Creation Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப பாரம்பரியமான ஆடி ஒன்றுக்கு சிறக்கூடிய தேங்காய் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காவை எடுத்துகிட்டு அந்த நாரெல்லாம் நல்லா பிச்சு வச்சுக்கோங்க. நார் பிச்சுட்டு அந்த குடுமையை நீங்கள் ஃபுல்லாக கிள்ளிடணும். அந்த மாதிரி குடுமையை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நல்லா சுரண்டிட்டு நீங்கள் தரையில் போட்டு உருட்டிக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே போடுற பூரணம்கான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு, பச்சரிசி, கருப்பு எள்ளு, பொட்டுக்கடலை, ஏலக்காய், அப்புறம் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை. இப்போது நம்ம இந்த எல்லா பொருளையும் வறுக்கணும். அதுக்கு வடசட்டியை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்காக நீங்கள் தனித்தனியாக எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காவையும் நீங்கள் போட்டு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதை நல்லா ஆற வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயில் ஓட்ட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய கண்ணில் நீங்கள் நல்லா ஓட்ட போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி பெருசாக ஓட்ட போட்டு அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வெளியே. அதுக்கப்புறம் அந்த ஆறின பூரணத்துக்கு ரெடி பண்ண பொருட்களை நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம பவுடர் மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை நீங்கள் அதில் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் மிக்ஸிலேயே நாட்டு சர்க்கரையும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஓட்டையக்குள்ளே இந்த பூரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த பூரணம் வேகத்துக்காக நம்ம அந்த எடுத்து வச்சிருந்த தேங்காய் தண்ணியும் அந்த பூரணத்துக்குள்ளே நம்ம ஊற்றணும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம தேங்காய் சுடுறப்ப அந்த தண்ணி வந்து வேகும். தண்ணி இருந்து அந்த பூரணம் வேகும். இந்த மாதிரி தேங்காய் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து குச்சியில் ஃபிட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க தேங்காவை நல்லா. இந்த தேங்காய் நல்லா சுடணும், அதெல்லாம் வெடிக்கும். அந்த மாதிரி நல்லா சுட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேங்காய் ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் இதை வந்து அந்த குச்சியை வெளியே எடுத்துட்டு நீங்கள் தேங்காய் உடச்சி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளை சூப்பரான